வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கம்பு வச்சு தோசை ரெடி பண்ண போறோம். இது ஹெல்த்தியான தோசை, எப்படி ரெடி பண்ணலாம் வாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல 2 கப்பு கம்பு, இந்த கப்புக்கு 2 கப்பு கம்பு எடுத்துக்கிறோம். அதுக்கு 1 கப்பு இட்லி அரிசி, 1/2 கப்பு உளுந்து போட்டு நல்லா கழுவிக்கலாம். 3 டைம் கழுவிட்டு காமிக்கிறேன். இந்த கம்பு இட்லி அரிசி உளுந்து எல்லாம் நல்லா கழுவியாச்சு, 3 டைம் நல்லா கழுவியாச்சு. இதை நம்ம அப்படியே ஊற வச்சிடணும் 1-3 மணி நேரம். நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிடுங்க. இந்த தண்ணியில் தான் நம்ம அரைக்கணும். 3 மணி நேரம் ஊற வச்சுருந்தோம், நல்லா ஊறிடுச்சு. இனி இந்த மாவு அரைச்சிக்கலாம். இந்த தண்ணியை சேர்த்து அரைச்சிக்கிடுவோம். இந்த தண்ணியை வந்து கீழே கொட்டக்கூடாது. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி எடுத்து அரிசி எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம கலக்கும் போது காமிக்கிறேன். மாவு நல்லா அரைச்சாச்சு. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விடலாம். 8 மணி நேரம் நம்ம புளிக்க வைக்கணும். 8 மணி நேரம் நம்ம புளிக்க வச்சிருந்தோம், மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கு. இனி இந்த மாவு நல்லா கலக்கி விடலாம். அடுப்பு பற்ற வச்சு தோசைக்கல்லில் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். சிம்ல வச்சு வேக வைப்போம். தோசை வெந்துருச்சான்னு பார்க்கலாம். சூப்பரா வந்துட்டு பாருங்க. இனி ஒரு நிமிஷம் வேக வைப்போம். தோசை நல்லா வெந்துருச்சு. இனி எடுத்துட்டு அடுத்த தோசை போடலாம். கம்பை வச்சு நம்ம சூப்பரா தோசை ரெடி பண்ணியாச்சு. கம்பில் வந்து நார்ச்சத்து நிறைய இருக்கு. இதே மாதிரி கம்பை வந்து நம்ம அடிக்கடி வாரத்துக்கு 2 டைம் சேர்த்துக்கிடணும். இந்த மாதிரி தோசை மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப அருமையாக இருக்கு. இதே மாதிரி செஞ்சு பாருங்க எப்படி வந்திருக்குன்னு எங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.